வெல்கம் டு மிஷோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராப்பரான பிராமின் ஸ்டைல் பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ரசம் வைக்க தெரியும், பட் எந்தெந்த இன்க்ரீடியன்ஸை எந்த டைமில் ஆட் பண்ணால் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ, உங்களுக்கு எப்போ ஆட் பண்ணால் என்ன டேஸ்ட்டு வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியேந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள் பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ரசப்பொடி ஆட் பண்ணணும். நான் வந்து இப்போது 5 பேத்துக்கு வைக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். ஸோ பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் வெல்லம் ஆட் பண்ணணும். வெல்லம் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். வெல்லம் ஆட் பண்ணலனா எல்லா டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ட்ரையாக பச்சையாக மிளகு எடுத்துக்கோங்க, ஜீரகமும் எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் பவுடர் பண்ணின்னு வந்துடுங்க. இது பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு ஜலத்தில் நம்ம பவுடர் பண்ணின்னு வந்திருக்கோம் பாருங்கோலாம், இதுதான் அது. இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மிளகும் ஜீரகத்தையும் அப்படியே ஆட் பண்ணிட்டுருலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே இந்த பருப்பு ஜலம் ஜீரக மிளகு வச்சுருந்தோம்ல அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. புளிப்பு சரியாக இருக்கும் அப்படின்னாக்கா அப்படியே விட்டுருங்கோ. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கோ. இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டேல்னா டேஸ்ட்டு போயிடும். நுரைச்சி வந்த பிறகு அதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிடுங்கோ. நம்ம முன்னாடியே நல்லா கொதிக்க விட்டுட்டோம் பச்சை வாசனை போகிறதுக்கு. இது பருப்பு ஜலம் தான், அதனால் ஒன்றும் கொதிக்க வைக்க வேண்டாம். கருகப்பில் இதில் பச்சையாக கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்கோ. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெருங்காயம் தான். இந்த பெருங்காயம் வந்து கடாமார்க் பெருங்காயம்னு சொல்லுவோம். இந்த பெருங்காயத்தை ஆட் பண்ணேல் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரசம் விட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நமக்கு பசியை தூண்டிவிடும். அதோட நம்ம நார்மலாக ஆட் பண்ணுற பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக தான் நான் தாளிக்க போகிறேன். ஸோ இப்போ கடாய் வச்சுன்ட்டேன், எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் விட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. வத்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்கு கருகப்பில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ரசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பெருங்காயத்து மேலேயே பெருங்காயத்தோட தலையிலையே தாளித்ததை விடுங்கோ. இப்போது ரசம் ரெடி. நான் சர்விங் பவுலுக்கு மாற்றின்ருக்கேன். இதில் முக்கியமான விஷயமே அந்த பெருங்காயம் தான். நீங்கள் ஜீரக மிளகை வந்து வறுத்து பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம், பச்சையாக பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம். ரெண்டுக்குமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. எங்கள் சேனலில் நிறையா ரசம் ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கோ. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.